வணக்கம் பெரியவீஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்டு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசுகிற வீடியோ பண்ணி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபேஷியல் ஹேரை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும். நம்ம பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஷியல் ஹேர்னால் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபேஷியல் ஹேர்னால் உங்கள் ஃபேஸில் உள்ள ஹேர். சில பேருக்கு இங்கே மீசவுல அந்த மாதிரி இருக்கும், அண்டு ஐப்ரோஸ்க்கு மேலே, அண்ட் இந்த சைடு சின் கிட்ட அப்படிலாம் வந்து நிறைய ஹேர்ஸ் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணுமா, மேண்டேட்ரியான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அதோட வந்து இருக்கிறதுக்கு ஓகே, உங்களுக்கு வந்து நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் வந்து அப்படியே இருக்கலாம். சப்போஸ் அது உங்களுக்கு வந்து அக்வாடாக இருக்குது. சில பேர் வந்து மேக்கப் போடுவாங்க, மேக்கப் போடும்போது அது ஃபவுண்டேஷன்லாம் போய் திட்டு திட்டாக இருக்கும், அண்ட் நம்மளோட மேக்கப்புக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸே கிடைக்காது. ஸோ அதுக்காகவும் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சில பேருக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் இருக்கனால கொஞ்சம் டார்க்கராகவே தெரிவாங்க, அவங்களாம் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் லைட்டர் டோனில் தெரிவிங்க. ஸோ மெயின் திங் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கும். ஸ்கின் வந்து கொஞ்சம் பிளர்ராக இல்லாமல், அங்கங்கே வந்து ஃபேஷியல் ஹேர் இருக்கனால ஒரு மாதிரி பிளாக் பிளாக்காக இருக்காமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணால் அதோட யூஸ். ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஷேவிங் இருக்குது, வேக்ஸிங் இருக்குது, த்ரெட்டிங் இருக்குது, அண்ட் ட்வீசர்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க அது இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அண்ட் க்ரீம் வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க அதுவுமே இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு ஃபேவரட்டான மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரேசர்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணுறது தான் கொஞ்சம் ரொம்ப ஈஸியான மெத்தடுன்னு நான் சொல்வேன். அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்காது, ஈஸியாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஷேவிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் வந்து டக்குன்னு கொஞ்சம் ஹேர் க்ரோத் வந்து வளர்கிற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அது போக வேக்ஸிங் பண்ணிங்கன்னா அதோட பெயின்ஃபுல்லாக இருக்கும். க்ரீம் யூஸ் பண்ணலாம் நீங்கள், பட் ஆனால் வந்து அதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு வந்து எபிலேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டூல் மாதிரி இருக்கும், அதை வந்து உங்கள் ஃபேஸில் வச்சு ரன் பண்ணணும் ஸ்மூத்தாக. ஸோ அது வந்து ஒவ்வொரு ஹேராக வந்து பிடிங்க எடுக்கும். அண்ட் ட்வீசர்ஸ் இருக்குது, ட்வீசர்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஹேராக எடுத்து எடுத்து பிடிங்க எடுக்கணும். ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான மெத்தட். இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட் எதுன்னா வேக்ஸிங் இல்லை, ஃபேஷியல் ரேசர்ஸ் வச்சு ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது, அண்ட் எனக்கு நெத்தியில் அண்டு என்னோடய அரவுண்ட் மவுத் ஏரியா அங்கே ஃபுல்லாக வந்து எனக்கு கொஞ்சமாக இருக்குது ஃபேஷியல் ஹேர். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் எடுத்து உங்களோட ஹேரெல்லாம் பேக்வேர்ட்ஸில் நல்லா டைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது அது முன்னாடி வந்து விழுந்தால் அதுவும் சேர்த்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா ஆயில் பண்ணிக்கோங்க, அப்படிலனா ஒரு வாட்டர் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஆலோவேரா எடுத்திருக்கேன், இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணுறேன் ஈக்குவலாக. ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் வந்து ஒரு ஜெல் மாதிரி எடுக்கும், அதை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஸ்டெப் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா, ஃபேஷியல் ரேசர்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல படும்போது லைட்டாக ஒரு இரிட்டேஷன் ரேஷஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேஸை வந்து ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா இந்த ப்ராப்ளமே வராது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஜெல் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் விற்கிற ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள்கிட்ட வந்து நேச்சுரல் ஆலோவேரா இல்லைன்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி ஜெல் டைப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நேச்சுரலாக நீங்கள் அப்ளை பண்ணுற ஆலோவேரா வந்து கொஞ்சம் நேரத்துலேயே அது ட்ரை ஆயிரும், உங்கள் ஸ்கின்னோட அப்சர்வ் ஆயிரும். ஸோ அதனால் அடிக்கடி வந்து நீங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து ஸ்வைப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஃபேஸில் வந்து ஒரு ஜென்டிலான மசாஜ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு ஸ்கின்னோட ப்ரெஸ் பண்ணக்கூடாது, மேலோட்டமாக லைட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஆலோவேரா வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து என்னோடய நியூ ஃபேஷியல் ரேசர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ணும்போது ஃபேஸில் எப்போவுமே பண்ணும்போது ஒரு புதுசாக ஒரு ரேசர் எடுத்துக்கோங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய அரௌண்ட் மவுத் ஏரியா வந்து எனக்கு காமிச்சிருக்கேன், இங்கே வந்து எனக்கு ஹேர் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஆலோவேரா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸாக வந்து நம்ம ஃபேஷியல் ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணுறோம் ஹேரை. உங்களுக்கு இப்போ டெமோவில் பார்த்தாலே தெரியும்,
ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆங்கிள் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சொல்கிற ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா வந்து உங்கள் ஸ்கின் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற ஆங்கிள் உங்களுக்கு தான் தெரியும். இந்த ஆங்கிள்னு நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், பட் உங்களுக்கு எந்த மாதிரி செட் ஆகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஆங்கிளில் வச்சு உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாத மாதிரி வச்சு லைட்டாக ஷேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஷேவ் பண்ணியிருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நியூவாக ட்ரை பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இல்லைனா காலில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் வந்து ஸ்கின்ல வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக எடுத்தோன்னே வந்து உங்கள் ஃபேஸில் கை வைக்காதீங்க, பிகாஸ் வந்து சில பேருக்கு வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சின்ன சின்ன ஹேர் மாதிரி தான் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ என்னோடய நெத்தியில் ஃபுல்லாக நான் நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சமாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா ஃபேஷியல் ரேசர்ஸை ரன் த்ரூ பண்ணுறேன். ஸோ ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறனால என்ன ஒரு பெனிஃபிட்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பேஸாக ஒரு மேக்கப் போடும்போது உங்களோட ஃபவுண்டேஷன் பேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். சில பேருக்கு ஃபேஷியல் ஹேர் இருக்கிறது ஓகேவாக இருக்கும், சில பேருக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. சப்போஸ் வந்து உங்களுக்கு அது அக்வாடாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் லைட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ்க்கு நடுவே நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபேஸில் பார்த்தாலே தெரியும் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வந்து வளர்ந்துருக்குன்றது. ஸோ நீங்கள் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணது வந்து ஒரு 1 to 2 weeks வளர்ந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமும் ரிமூவ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நான் இதை எப்போ ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்கள் எங்கேயாச்சும் ரொம்ப முக்கியமாக எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் இல்லை வெளியே போகிறீங்க, சப்போஸ் வந்து உங்கள் மேரேஜ் மேக்கப் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்ற டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்டு டக்குனே வந்து இந்த ஆலோவேரா வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கப்புறமா வந்து ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஆயிரும். அப்படி இருக்கப்போ நீங்கள் டக்குனு கட் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது, அண்டு ரேஷஸ் வர்றதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் பிளாக்காக ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் ஆகிட்டு வருது. ஸோ உங்களுக்கு எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே மட்டும் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணால் போதும், எக்ஸஸாக வந்து வேறு எங்கேயுமே ரிமூவ் பண்ண வேணாம். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறனால உங்கள் ஸ்கின்னே வந்து கொஞ்சமாக பிரைட்டான மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஹேர் இருக்கும், அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி வந்து ரொம்ப டல்லான ஸ்கின் டோனில் இருக்கும்போது அதுவும் இருக்கும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஷன் வந்து கம்மியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது எக்ஸஸாக உள்ள எல்லாமே வந்துடும், உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் ப்ரைட்டராக தெரியும். ஸோ இப்போது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ எடுத்ததுக்கப்புறமா ஒரு ட்ரை டிஷ்யூ வச்சு இல்லைனா வெட் டிஷ்யூ கூட வச்சு நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நீங்கள் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரேசரில் எடுத்துருங்க, ஆல்ரெடி அதில் வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவாக வந்து கவர் பண்ணி ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை வீட்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக ஃபேஷியல் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் என் ஃபேஸ்லேயே வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டியிருக்கேன். ஆஃப்டர் ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. வந்து நார்மலாக நம்ம பாடி ஷேவிங்க்கு வந்து வீனஸ் ரேசர் யூஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி அப்படி நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஃபேஷியல் ரேசர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஷார்ப்பாகவும் அவ்வளோ ஷார்ப்பாக ஒன்றும் இருக்காது. ஸோ நான் வந்து நார்மல் அந்த பாடி ஷேவ் பண்ணுற ரேசர்ஸ் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு 2 days நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு குட்டி குட்டியாக பம்ப்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது போகிறதுக்கு எனக்கு 1 week ஆயிரும். 1 week அப்புறம் கண்டிப்பாக எனக்கு போயிடும் மோஸ்ட்லி வந்து. ஸோ இது மாதிரி நான் ஓவர் டைம் ரிமூவ் பண்ணும்போதும் எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு. அண்டு நான் சில ஃபேஷியல் ரேசர்ஸும் ட்ரை பண்ணேன், ஸோ அதுவுமே எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அது பண்ணப்பையும் 2 days நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் பம்ப்ஸ் வந்த மாதிரி இருக்கும், 1 week ஆகும், அதுக்கப்புறம் போயிடும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ரொட்டீன் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ஆக்சுவலி ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் ஹால் ஒன்று போட்டிருப்பேன், அதில் வந்து ஒரு பிங்க் கலர் ஃபேஷியல் ரேசர் காமிச்சிருப்பேன். அதோட ப்ரைஸ் வந்து சம்திங் 40 to 50 அவ்வளோதான் இருக்கும். 2 facial ரேசர்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அதை வச்சு நான் ரிமூவ் பண்ணி எனக்கு எந்த ஒரு பம்ப்ஸுமே வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேஷியல் ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப லோக்கலாக போயிடாதீங்க, அது வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும்போது அந்த பிளேடு வந்து ரொம்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்காது, ஸ்கின்னுக்கு பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் வந்து இது உங்கள் ஃபேஸில் வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் வந்து டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது வந்து அலோவ
அலோவரா ஜெல் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பவுடர் மாதிரி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மாய்ஸ்சரைசேஷன் தேவை. ஸோ நீங்கள் ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது உங்கள் ஐப்ரோஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் நீங்கள் டச் பண்ண தேவையில்லை. நான் வந்து எப்போவுமே வந்து ஐப்ரோஸை வந்து டச் பண்ணவே மாட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். அண்ட் நான் வந்து ஐப்ரோஸ் வந்து பார்லரில் மட்டும்தான் போய் பண்ணுவேன். எனக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அக்வார்டாக இருக்கும். ஸோ அதனால நான் ஐப்ரோஸ் வந்து டச் பண்ண மாட்டேன். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஐப்ரோஸ் பார்ட் வந்து நீங்கள் போகலாம். அண்ட் ஃபைனலாக வந்து நீங்கள் ஒரு கோல்டு வாட்டர் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ஷேவ் பண்ணனால உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரையான ஸ்கின்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆயிரும். ஸோ நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா வந்து நீங்கள் டக்குன்னு இந்த மெத்தட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற நேரம் வந்து நீங்கள் த்ரெட்டிங் வேக்ஸிங் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்க கண்டென்ட்டும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.